மேடைக்கு வருகின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்போம். மாக்காப்பா வந்து இவ்வளவு நேரம் பார்க்கிங்கில் வண்டியில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் ஒரு வித்தியாசமாக உங்களை அழ சுமதி சரி வாங்க. பேராசிரியை Mr. Chisu is the host of leading television in Chennai, and he has fans around the world, millions of fans. Kalli Arasangam Sarbaga vandirukkar. Sumathi Sri is a professor. Angilathile solumbodhu ungalukkum ulagam ekkanave pathriyil arandirpa ivargal irvarum naangal gauravikka irukkom. அதுக்கு முதலாக சின்ன ஒரு வார்ம் அப் என்ன அப்படித்தானே? ஓ, எக்ஸசைஸ் பண்ணுமா? என்னென்னா எப்படி கனடா நல்லா இருக்கு? ஆமாம், இந்த நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த கனடானா என்னென்னா சார், வெளியிலையும் ஸ்வெட்டர் போடணும், உள்ளேயும் ஸ்வெட்டர் போடணும், ரொம்ப ரொம்ப நான் நான் அதிக நேரம் நடக்கலை, ஏன்னா உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நான் ஒன்று யோசித்தேன், என்னென்னா ஆண்களுக்கு இந்த வளர்ந்தவங்களுக்கு ரெண்டு வண்டி இருக்கும். எப்படி? அதில் எனக்கு ரெண்டு வண்டி இருக்கு. ஓ ஆமாம், உங்களுக்கு ஒரு வண்டி தான் இருக்குது. சென்னையில் உங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு தானே? சென்னையில் வண்டி இருக்கு. ஆ, ஒரு பைக் இருக்கு. வண்டி இருக்கு. ஆ, அது வண்டி இருக்கோம்மா. ஆனால் உங்களுக்கு இன்னும் வண்டி இல்லை. ஓ, ஓகே. ஓ, அதை சொல்கிறீங்க. ஏன்னா லியோனி அவர்கள் இங்கே வந்த பொழுது ஒரு அம்மாவை கண்டு, லியோனி உங்களுக்கு பெரிய வண்டி, அவர் அதை உடனே புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, எனக்கு கவுண்டர் ஒன்று வருது, அதை நான் சொல்ல வரான்னு இருக்கிறேன், விடுங்க. ஓகே, சுமதி சரி, நீங்கள் இந்த மண்ணுக்கு வந்த சந்தோஷம். நான் ஒரு நகைச்சுவாரன் அல்ல, நீங்கள் தான் வந்து. ஐயோ, அப்படிலாம் கிடையாது. ஆ, நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு இன்னொரு ரசல் பீட்டர் ஃப்ரம் கேனடா. தேங்க்யூ, நன்றி. விஜிதா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி வாங்க, ரெண்டு பேரும் நீங்கள் அவங்களுடைய இன்றைய வாங்க. விஜிதா அறிவிப்பாளர், இப்பொழுது இரண்டு பேரை நான் கௌரவிக்க போறோம். நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் இவர்கள் இருவருமே, பேராசிரியை சுமதி ஸ்ரீ மற்றும் நல்ல ஒரு கலைஞர், நகைச்சுவை கலைஞர். அது மட்டுமல்ல, அவர் இவருக்குள்ள நிறைய திறமைகள் ஒளிந்திருக்கின்றன. அவற்றை என்ன என்று இன்று பார்த்து விடலாம். மாகாபா ஆனந்த் அவர்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் வரவேற்கின்றோம். மாகாபா ஆனந்த் ஒரு MBA பட்டதாரி, அத்தோடு கலைத்துறையில் ஆர்வம் கொண்டவையினால் நல்ல ஒரு ஓவிய கலைஞராகவும் கல்லூரி காலங்களில் இருந்திருக்கின்றார். அதன் பின்னர் கலைத்துறையில் தான் தான் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவினால் சூரியன் எஃப்எம்மில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தனது பணியை ஆரம்பித்தார். அதன் பின்னர் துபாயில் சக்தி எஃப்எம்மில் பணியாற்றி, அதன் பின்னதாக மீண்டும் சென்னைக்கு மாற்றலாகி ரேடியோ மிர்ச்சியில் தான் இவருக்கு மாகாபா என்ற பட்டத்தையும் வழங்கி, அந்த பேருக்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன என்பதனையும் நாங்கள் கேட்டுவிடலாம். மாகாபா ஆனந்த் அவர்கள் ரேடியோ மிர்ச்சியில் பணியாற்றியதன் பின்னர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுதே விஜய் டிவி, அதாவது விஜய் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அந்த முதல் சந்தர்ப்பம் உங்களுடைய முதல் நிகழ்ச்சி காஃபி காரம் சினிமா காரம் காஃபி, அதனைத் தொடர்ந்து அது இது எது, அதில் நீங்கள் அதிகமாக அது சரி இது சரி எது சரி என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் அதிகமாக இவரை இவருடைய திறமையை நீங்கள் கண்டிருந்திருப்பீர்கள். அதன் பின்னதாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியினையும் தொகுத்து வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் இவருக்கு வழங்கப்பட்டது.